ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஸோன். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவில் நன் ப்ரோக்கன் மாஸ்கில் மூணாவது மாஸ் பீஸ் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். இதே மாதிரி நாலாவது மாஸ் பீஸ் எடுக்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக்ஸ் போட்டுருங்க. 10,000 லைக்ஸ் வந்ததுக்கப்புறம் நாலாவது மாஸ் பீஸ் எடுக்கிற வீடியோ நான் டப்புக்குன்னு போட்டுறேன். அதெல்லாம் சரி, மாஸ் பீஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்னடா மேலே எங்கேயும் ஏறி விளையாடிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஹோலி வாட்டர் கிரெயில் இருக்குது, அதை எடுக்க தான் போனேன். போன இடத்துல இந்த மாதிரி காலை உடச்சி அனுப்பிவிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் இன்ட்ரோவை போட்டு கம்பேக் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. சரி, நீ வீடியோ கொஞ்சம் சின்னது தான், சரி சட்டு போட்டுன்னு எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிக்கலான்னு பார்த்தா, ஒய்யால் ஆரம்பத்திலே நம்ம காலை உடச்சி விட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, எப்படியோ ஒன்று சொப்பன சுந்தரி கிட்ட அடிவாங்களே, நாமளாக தான் காலை உடச்சிக்கிட்டோம். சொப்பன சுந்தரின்னு சொன்னதும், ஓ அங்கேருந்து வராங்க அவ, ஓகே அவள் எப்படி மேலேலாம் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து காலை உடையாமல் கீழே எப்படி தான் இறங்குறதுன்னு தெரியலையே. இங்கே நிறைய முறை இறங்கியிருக்கேன், அப்போல்லாம் எனக்கு கால் உடையலை, ஆனால் இன்றைக்கி ஏன் கால் உடஞ்சுன்னு எனக்கு தெரியல. ஒய்யால என்ன அடின்னு இருக்கீங்க, கீழே வலிக்கிட்டே போய் தம்முன்னு விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன். சே, அந்த மாதிரி ஒரு அவமானத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சரி இருந்துட்டு போதே, இப்போ நம்ம இது வழியே அப்படியே கீழே இறங்கிடலாம். அப்பாடா, இது வழியே இறங்கியிருந்தால் மின்னி அடிபட்டுருக்காது போல். ஓகே இறங்கிட்டேன், இப்போ கீழே வந்து கப்பு இருக்குது, இந்த கப்பை நம்ம தூக்கிடலாம். இந்த கப்புக்குள்ளே தான் அந்த மந்திர தண்ணி இருக்குது, மேஜிக் கப் தூக்கியாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போகலாம். ஆரம்பத்தில் மட்டும்தாங்க நமக்கு தடை, அதுக்கப்புறம் தடை அதை உடை புதுசரை திறம் படை. இவன் எங்க தான்டா, ஐயோ ஐயோ காப்பாத்துக்க, ஐயோ ஜம்ப் பண்ண முடியாது அந்த கேமில். நான் இங்கிருந்து அப்படியே அந்த இது மேலே ஜம்ப் பண்ணிடலான்னு பார்த்தா கீழே வந்து விழுந்துட்டனே. ரெண்டு வாட்டி தேவையில்லாமல் கீழே விழுந்தே செத்து போயிட்டா. சி, சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற இந்த ஹோலி கிரெயில், அதாவது மேஜிக் கப்பை தூக்கிட்டு போயிடலாம். ஹோலி கிரெயில் ஹோலி கிரெயில்னு சொல்கிறியே, ஹோலி கிரெயிலில் என்னடா கேமில் மேஜிக் கப்புன்னு போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஈவில் நான் விளையாடினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு மேஜிக் கப்புன்னு பேர் இல்லை, ஹோலி கிரெயில்னு தான் பேர் வச்சுருப்பாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து மூணாவது மாஸ் பீஸ் எடுக்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் மூணு மாஸ் பீஸ் இருக்குது, மூணு வீடியோ வரப்போகுது அப்படின்னா, ஓ மை காட். சரி இருந்துட்டு போதே. ஓகே, இப்போ நமக்கு சாவி கொடுக்க போகிறாங்க, அந்த சாவியை எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தான். சாவி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்னடா அது மயில் மாதிரி இருக்குது, மயிலே மயிலே இறகு போடணும்னா இறகு போடாது, நாமளாம் சாவியை பிடிங்கிட்டு ஓடுனா தான் உண்டு. ஆமாம், இது எந்த இடம் அந்த ஸ்க்ரீனில் தெரியுறது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இந்த சொப்பன சுந்தரி எப்பவுமே ஒரு இடத்துல போயிட்டு ஓ பாஃபுமேன் நினச்சேன் நான் எங்கே தான் இருக்கணும். ஓகே, இந்த டோர் அன்லாக் ஆயிடுச்சு, இப்போ வந்து கீழே போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு ரெண்டு முக்கியமான பொருள் தேவைப்படும். ஒன்று வந்து அந்த ரெசிபி டேக்கு, அதான் அங்கே அந்த எலிவேட்டருக்குள்ள ஒரு பேப்பர் மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுதுன்னு, அந்த டேகும் அதுக்கப்புறம் ஒரு கேன்டீனும் எடுத்துகிட்டு போவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ் பீஸ் இருக்குது. ஓகே, இதை தான் நம்ம கடைசி எடுத்துகிட்டு போகிறோம். 050 இந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு, நேற்று ஒரு இடத்துல உங்ககிட்ட நான் கேட்டேன் பார்த்தீங்களா, இது என்ன டோர் ப்ரோ, இதுக்கு என்ன ப்ரோ பாஸ்வேர்டுன்னு, அந்த இடத்துல இதை நம்ம போட போகிறோம். அது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா சட்டு போட்டு எல்லா வேலையும் முடிச்சிருவோம், அதனால் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கிருந்து அந்த மாஸ் பீஸ் எடுக்கிற இடத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு போகலாம். இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் போகிறேன். ஓகே, இப்போ ரைட் எடுத்துகிட்டு கன்ஃபியூஸ் ஆகுதே, கரெக்டாக தான் போகிறேன்னா? ஆமாம், இந்த இடத்துல தான். இப்படியே வந்து ரைட் எடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து நமக்கு மாஸ் பீஸ் கிடைக்கும், இது வழியாக போனால். ஆனால் இங்கே சொப்பன சுந்தரி மர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஏ வராயா, ஐயோ இந்த இடத்துக்குலாம் எப்படா வராவ, இந்த இடத்துக்குலாம் வரமாட்டான்னு நினச்சேன் நான். ஓ மை காட், ஈவன் அண்ட் மொபைல் கேம் நம்ம விளையாடும் போது கீழே மேஸ் சேலஞ்ச் பண்ணும்போது அவள் வரவே மாட்டா, ஆனால் ப்ரோக்கன் மஸ்கில் வரா. ஐயோ ஐயோ, இங்கே வேறு மூடி வச்சுருக்காங்களே, அவள் வேறு பின்னாடி வராளே. டே வந்துட போகிறாடா, என்னடி இப்படியெல்லாம் பயமுற, எங்க பயமுறுத்துறாங்க. அவள் என் கையில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன், வந்து வாங்கிக்கோன்ட்டு போகிறா. சர்ப்ரைஸ்க்கு ஆசைப்பட்டு நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் சோழியாக முடிச்சிருப்பா. என்னடா எலும்பு கூடலாம் இருக்குது, அட பயங்கள, எவனோ இந்த இடத்துலேருந்து செத்து போயிருக்கான், பல வருஷத்துக்கு முன்னே செத்துருக்கான் இந்த இடத்துல வந்து. அவனோட கேன்டீன் தான் இது, துருப்பிடிச்சி போயிருக்கு. கேன்டீன்னா ஒன்றும் கிடையாது, வாட்டர் கேன் மாதிரி தான். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் கிடச்சிருச்சு, இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு போனோம், அந்த பொருள் தான் ரெசிபி டேகு. அந்த ரெசிபி டேகு இதே மாதிரி உள்ளே போயிட்டு வேறு டைரெக்ஷனில் போனாலும் நம்மளுக்கு கிடச்சிரும், அதனால் இன்னொரு டைரெக்ஷனில் இப்போ நான் போக போகிறேன். ஓகே, இந்த டைரெக்ஷன் தான், இது வழியாகவே அப்படியே மாறி மாறி போக வேண்டியது தான். இப்படியே கடைசியில் போயிட்டு ஒரு இடத்துல போய் மீட் பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து நமக்கு ரெசிபி டேக் கிடச்சிரும். நான் எனக்கு தெரிஞ்சு தப்பான வழியில் வந்துட்டேன்னு நினைக்கிறேனே. ஓகே, இந்த வழியாக தான் போகணுமா, அந்த வழியாக இந்த வழி தான். ஓகே,
போயிட்டு நேரம் லெஃப்ட்டு. ஐயோ ஓகே லெஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன், போய் பார்ப்போம், தப்பாக இருந்தால் மறுபடியும் வந்துடலாம். ஓகே கரெக்டான இடத்துல தான் வந்திருக்கேன். நாம் தேடி இந்த ரெசிபி டேக் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, இதை எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிடலாம். நான் ஆல்ரெடி கேன்டீன் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுற பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிடச்சிருக்கிற ரெண்டு பொருளை வச்சு நம்ம மூணாவது ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக வருவோம். அந்த மூணாவது பொருள் வேறு எதுவும் இல்லை, அந்த மூணாவது பொருள் அந்த மூணாவது மாஸ்க் பீஸ். என்னடா மூணாவது மூணாவதுன்னு மூணாம் கிளாஸ் பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கே, ஐயோ கராஸ்கல்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது கேட்குது. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, பரவாயில்ல. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எலிவேட்டரில் போட்டுடலாம். இது ரெண்டுத்தையும், அதாவது ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ப்ரஷ் தேவைப்படுது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது போஷன். அந்த போஷன் வந்து நாம தான் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு டோர் லாக்கர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டோர் வந்து அன்லாக் பண்ணணும். ஓகே இது வந்து சயின்ஸ் கிளாஸா, இது நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். ஜீரோ என்னடா அது பட்டன் ஒர்க் ஆகலையே, ஓ மாற்றி எழுதிட்டா 0510. ஓகே அவ்வளோதாங்க, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்லைன்னா சொப்பன சுந்தரி வந்து வழியில் போனான்னா, யாரா அதை உள்ளே இருக்கிறதே இறா வரேன் அப்படின்னு சொல்லி தலைமையில் ஒரு அடி போட்டுருவா. ஓகே இப்போதைக்கு இந்த கேன்டீன் இந்த இடத்துல போட்டுருவோம், இது நமக்கு யூஸ் ஆகாது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட்டாக மாற போகிறோம். சயின்டிஸ்ட்டாக மாற போகிறோமா இல்லை வந்து சூனியக்காரனாக மாற போகிறோமான்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு போஷன் உருவாக்க போகிறோம், அந்த போஷன் வச்சு தான் நாம் வந்து மூணாவது மாஸ்க் பீஸை எடுக்க முடியும். நமக்கு வந்து இதுக்கு மெர்க்குரி தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு மெர்க்குரி எடுத்துகிட்டு போயிட்டு லிக்விட் பாயிலரில் ஊற்றிடலாம். ஓகே ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, கண்கள் தேவைப்படுது. ஓகே இந்த மெர்க்குரி பாட்டில் இங்கே போட்டுடலாம் கீழே. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கண்ணு தேவைப்படுது, அதாவது உண்மையான கண். ஓகேங்களா, அந்த கண்ணுக்கு நான் எங்கே போகிறது, பேசாம போய் சொப்பன சுந்தரி கண்ணை பிடிங்கிட்டு வந்துடலாமா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஐயோ வெளியே நடந்து போகிறாங்க அவ, ஒரு வேளை கீழே மெர்க்குரி பாட்டில் போட்டதுனால சவுண்டு கேட்டுருச்சோ. சரி இருந்துட்டு போதே, இங்கே ஏதாவது கண் இருக்கான்னு பார்க்கலாம். ஆ ஐஸ் இருக்குது. ஓகே வேறு ஏதாவது இருக்கா, கண்ணுன்னா அது மட்டும்தான் போல். அப்போ இது தான், இதை எடுத்துகிட்டு போயிட்டு லிக்விட் பாய்லரில் ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம அதில் ஆல்ரெடி ஊற்றிட்டோம், லிக்விட் பாய்லரில் லிக்விட் ஊற்றிட்டோம். இது என்னது என்னடா அது, அனிமல் மீட் பாய்லர். ஓகே இதில் தான் போடணும், இதில் தான் நம்ம கண்ணை போட போகிறோம். ஓகே கரெக்டாக போட்டோம், எந்த ஒரு ஆபத்தும் நடக்கலை, அதாவது வெடிக்கலை, தப்பாக பண்ணியிருந்தால் வெடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போதைக்கு இந்த கண்ணை கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு இலை தேவைப்படுதுங்க. அந்த இலை வந்து எப்படி இருக்கும்னா, நீட்டமாக இருக்குமா, நீளமாக இருக்கிற இலைக்கு நான் எங்கடா போகிறது. சரி இங்கே எங்கேயாவது வச்சுருப்பாங்களான்னு பார்க்கலாம். டாய்லெட் பிளங்கர் இருக்குது, இது நம்மளுக்கு அப்புறம் யூஸ் ஆகும். ஓகே இப்போது இதை நம்ம கீழே போட்டுடலாம். கீழே போட்டு அந்த இடத்துல பிளான்ட்லாம் இருக்குது, அதில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். மொத்தம் மூணு செடி இருக்குது, ஒன்று பூ, இன்னும் ரெண்டு வந்து இலை. இதில் நமக்கு வந்து இதுதான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஓகே எடுத்துக்கலாம், இது எடுத்துகிட்டு போயிட்டு அதை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பிளான்ட் பாய்லர் ஓகே அங்கே இருக்குது, அந்த பாய்லரில் ஊற்றணும். நாம் இதில் ஊற்றினா போஷன் ரெடி ஆயிடுச்சு, சூப்பரு, வெற்றி வெற்றி. இதையும் போட்டலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு கண்டெய்னர் மாதிரி ஏதாவது தேவைப்படுது. ஆ போஷன் கண்டெய்னர், ஓகே இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ண போஷன் வந்து பிடிச்சிக்கலாம். ஓகே இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எலிவேட்டரில் போட்டால் போதும் இப்போதைக்கு. இது அந்த கேன்டீனு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு ஒரு ப்ரஷ் தேவைப்படுது, அதையும் நம்ம எடுக்கணும். அப்பா எத்தனை பொருள், இந்த மூணு பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த எலிவேட்டரில் போடணும். இப்போ நான் வரும்போதே அந்த கேன்டீன் அந்த எலிவேட்டரில் போட்டு வந்திருந்தா ஒரு வேளை எனக்கு கம்மியாக இருந்திருக்கும். சரி இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த போஷன் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்துடலாம். ஓகே ஏ கீழே விழாத, ஆ உள்ளே விழுந்துரு. ஓகே நெக்ஸ்ட்டு போயிட்டு அந்த கேன்டீனை தூக்கிட்டு வந்து அதையும் உள்ளே போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ரஷ் தேவைப்படுது, அந்த ப்ரஷ் எடுக்கிறதுக்கு டாய்லெட் பிளங்கர் எடுத்துகிட்டு போக போகிறோம். டாய்லெட் பிளங்கரா, சரி இங்கே தான் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, இதுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே வந்து இதை ஓப்பன் பண்ணி, ஓகே இதுதான் டர்ட்டி டாய்லெட்டு. ஐயோ அதெல்லாம் போட்டேன், இது க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் அதுக்குள்ளே வந்து ஒயர் ப்ரஷ் இருக்குது. ஓகே அந்த ஒயர் ப்ரஷ் எதுக்குன்னு தெரியல, சரி அதையும் போட்டு எல்லாத்தையும் அனுப்புவோம். கக்குசல் இருந்ததெல்லாம் எடுத்து அனுப்ப வேண்டியதாக இருக்கே, கருமண்டா என்னென்னலாம் பண்ண வைக்கிறாங்க நம்மளை. ஓகே அது ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடியானதும் அதை போய் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் சொப்பன சுந்தரி இந்த இடத்துக்கு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அவள் வந்துட்டான்னா நான் அப்படியே இந்த பில்டிங்கே ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியதாக இருக்கும் அந்த இடத்துலலாம். ஓகே கேட் போர்ஷன் கிடச்சிருச்சு, என்னங்க இது பல பலன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரஷ்ஷு வந்து இந்த துருப்பிடிச்ச கேன்டீனை க்ளீன் பண்ணுறது தான் யூஸ் பண்ணியிருப்பான் போல். ஆனால் நாரப்பாயிலே இதை நான் குடிக்கணும்டா, கக்கூசில் இருந்த அந்த ப்ரஷ்ஷை வச்சு இதை கழுவுனே சோபா. எப்படியெல்லாம் நம்மளை கொடுமை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த சொப்பன சுந்தரிக்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு கக்கூசில் இருந்த ப்ரஷ்ஷை வச்செல்லாம் கழுவணும், கேன்டீனில் குடிக்க வேண்டியதாக இருக்குது, கருமண்டா. ஓகே இந்த பட்டனை தட்டிட்டு இப்போ நம்ம ஓட வேண்டியது தான். டைமிங் ஸ்டார்ட் ஆன உடனே நான் அந்த போஷனை குடிச்சிட்டேன், இப்போ என்னால் கொஞ்சம் வேகமாக போக முடியுது, உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம்,
ஓகே ஐயோயோ தப்பான வழியில் வந்துட்டோம் போலயே, இல்லை கரெக்டாக தான் வந்துட்டுருக்கேன். ஐயோயோ கன்ஃபியூஸ் ஆகுதே, ஏன்னா என்ன இப்படி படுத்துறீங்க? ஆடா பாவீங்களா, இந்த இடத்துல எல்லா டைமும் வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த நான் விட்டுருவோம்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் வர வேண்டியதாக தான் இருக்கும். ஓகே டைம் முடிஞ்சு போச்சு. ஓகே நான் இன்னொரு வாட்டி அந்த போஷனை குடிச்சிருக்கேன். ஆனால் என்ன பேட் நியூஸ், அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சி. இந்த டோர் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போனோம், அதாவது ஒரே அட்டம்ப்டில் போனால் தான் உண்டு. இப்போ நான் வந்து மறுபடியும் போக போகிறேன். ஓகே ஓப்பன் ஆகிடுச்சி. இப்போ நம்ம போஷனும் குடிச்சிட்டேன், இப்போ வேகமாக போக வேண்டியது தான். இப்போ நேராக போயிட்டு லெஃப்ட்டு, திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு ரைட்டு, இப்போ மறுபடியும் ஒரு ரைட்டு, உள்ளே போ. இப்போ நேராக போயிட்டு இது வழியாக உள்ளே போனோம், மறுபடியும் ரைட்டு, இப்போ லெஃப்ட்டு, இப்போ ரைட்டு, இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த டோர் ஓப்பனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு. ஓகே ஓப்பனில் தான் இருக்குது, சூப்பர், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். எங்க மூணாவது மாஸ் பீஸ் இந்த இடத்துலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே இது கையில் இருந்தால் அதை எடுக்க முடியாதான், இதை கீழே போட்டுடலாம். ஓகே இப்போ போயிட்டு அந்த மாஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து என்ன பண்ணலான்னா, நம்மளோட பங்கருக்குள்ளே போயிட்டு இந்த மூணாவது மாஸ் பீஸை வச்சிடலாம். மூணு மாஸ் பீஸை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் மூணு இருக்குது, சூப்பர். மொபைலில் விளையாடுறதோட இந்த ப்ரோக்கன் மாஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒருவேளை உங்ககிட்ட பிசியோ இல்லை லேப்டாப் இருந்தால் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக நல்லாயிருக்கும். ஓகே நேற்று வந்து நம்ம ரெண்டாவது மாஸ் பீஸ் எடுத்திருப்போம், அது ஒரு நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ஓகே மக்களே இந்த வீடியோ முடிக்கிற டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் எல்லா வீடியோவும் மறக்காமல் பார்க்க முடியும். ஓகே மக்களே இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இருந்து விடைபெறுவது நிக்கேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பாய் பாய்.